இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தாறுமாறான அட்வென்ச்சர் அண்ட் ஜாலியான ஒரு படமும் கூட. சில படங்கள் நம்ம எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம்ல, அந்த மாதிரியான படம். பர்சனலாக எனக்கு சின்ன பசங்க அட்வென்ச்சர்ஸ் மூவினா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி 1985 வெளிவந்த த கூனிஸ்ன்ற இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒருத்தன் ஜெயிலில் தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்கான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு. இப்போ போலீஸ்காரன் உள்ளே வர்றான், அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே செத்து போகிறதுக்கு நானும் லூசாடான்னு எழுதியிருக்கு. நிமிந்து பார்த்தா அவன் சிரிச்சுட்டே போலீஸ்காரனை ஒரே அடியை போட்டு ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆகிறான். வெளியே அவனோட அண்ணனும் அம்மாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவனை கூட்டிகிட்டு போக. ஃபுல்லாக பெட்ரோல்லாம் ஊற்றி போலீஸை பிளாக் பண்ணுறதுக்கு பயங்கரமாக பிளான்லாம் போட்டு ரெடியாக இருக்க, கரெக்டாக இவனும் வெளியே ஓடி வரான். கார் கதவை திறக்கிறான், திறக்க முடியலை. எங்கடா ஓப்பன் பண்ண ஹேண்டிலே காணான், நல்லா பிளானை போட்டு கடைசியில் மக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு கத்துறான். அதுக்குள்ளே போலீஸ் வர வண்டி மேலே உள்ள கேப் வழியாக உள்ள வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஒரு வழியா இவன் தான் மைக்கி, இது இவனோட அன்னேம் பிராண்ட். இவங்க இருக்க வீட்டை நாளைக்கு ஜப்தி பண்ண போறாங்க. ஏன்னா இவங்க அப்பா ஒரு காசு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு, அந்த காசை அடைக்க முடியல. இப்போ மைக்கியோட ஃப்ரெண்ட் வரான், அவன் பேர் மவுத். மைக்கி அண்ணனை டீஸ் பண்ணிட்டே இருப்பான். பார்க்க தான் இவன் சின்ன பையன், பேசுறதெல்லாம் பெரிய ஆள் மாதிரி தான். அடுத்து வரான்ல இந்த கியூட்டி பையன், இவன் பேர் சங்க். காமெடிக்கு கண்டிப்பா கேங்ல ஒருத்தன் இருப்பாள், அதுதான் இவன். ஹே கதவை திறங்கடான்னு கத்திட்டு இருக்கான். மவுத் வந்து ட்ரஃபிள் ஷஃபிள் பண்ண அப்போதான் கதவை திறப்பேன்னு சொல்ல சங்கும் ஃபன்னியாக ஏதோ ஒன்று பண்ணுறான். மைக்கி வந்து அந்த கதவை திறக்க ஒரு கயிறு இழுக்கிறான். ஒரு பூபி ட்ராப் மாதிரி செட் பண்ணியிருக்கானுங்க. நிறையா படத்தில் பார்த்துருப்போம்ல, லைட்டாக ஒன்று டச் பண்ணோன்னே அது இன்னொன்றில் பட்டு பட்டு கடைசியாக யாரையாச்சும் கொள்ளும், அந்த மாதிரியான செட்டப். ஆனால் இங்கே கதவை திறக்க கூட அப்படி செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. சங்க் எப்படின்னா சும்மா இஷ்டத்துக்கு கதையை அள்ளி விடுவான். போய் போயா டே இன்னைக்கு பயங்கரமான ஒரு போலீஸ் சேசிங்டா, காரெல்லாம் விரட்டிட்டு போனாங்க, புல்லட்லாம் கூட தெறிக்க விட்டாங்க தெரியுமா. ஆனால் இது உண்மைதான், இப்போ ஜெயிலில் தப்பிச்சு போனாங்கல்ல, அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். எப்படி போன வாரம் மைக்கேல் ஜாக்சன் உன் வீட்டில் வந்து பாத்ரூம் போனார்னு சொன்னி, அந்த மாதிரியா அப்படின்னு கலாய்க்கிறானுங்க. உடனே சங்க், சரி ஓகே மைக்கேல் ஜாக்சன் என் வீட்டு பாத்ரூமுக்கு வரல தான், ஆனால் அவர் தங்கச்சி வந்தது உண்மைதான் அப்படின்னு அப்பையும் போய் விடுறானான்னு பாருங்க. இவன் தான் டேட்டா, அவனுக்கு ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். ஆல்ரெடி நிறைய இன்வென்ஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பான், ஆனால் அதெல்லாம் ஃபன்னியாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அவனுக்கு கிண்டல் பண்ணுவானுங்க. இப்போ மைக்கி அம்மா வந்து நாங்கள் வெளியே ஷாப்புக்கு போகிறோம், நீ மைக்கி எங்கேயும் வெளியே விட்டுறாத, ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்னு பிராண்டிட்ட சொல்லிட்டு போகிறான். மைக்கியோட அப்பா மாடியில் சில மியூசியம் திங்ஸ்லாம் வச்சிருப்பாரு. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறானுங்கன்னா அதில் ஏதாச்சும் நிறைய காசுக்கு போகக்கூடிய பொருள் இருக்கும், ஸோ வாங்க தேடி பார்க்கலாம்னு சொல்லி மாடிக்கு ஓடுறானுங்க. அங்கே இருக்க ட்ரெஸ்ஸு எல்லா ஸ்டஃப்பையும் வச்சு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. மைக்கி கத்துறான், எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா சாவடிச்சிருவாரு, பேசாம இருங்கடான்னு. ஆனா அவனுங்க எதையுமே கேட்காம ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ மைக்கி ஒரு ஃப்ரேம் எடுக்கிறான், அதுக்குள்ள மேப் இருக்கு, பட் மேலே கிளாஸ் போட்டிருக்கு. இப்போ வேமா சங்க் இங்க வா இதை பிடிடான்னு சொல்ல, ஏன் மைக்கி என்ன பிடிக்க சொல்ற அப்படின்னு கேட்டுட்டே அதை பிடிக்க மைக்கி அஞ்சு என்றதுக்குள்ள சங்க் அது கீழே போட்டு உடச்சிடறான். ஏன்னா சங்க் எதை தொட்டாலுமே அதை உடச்சிருவான். இதுக்கு தாண்டான்னு சொல்லி உள்ள இருந்து அந்த மேப்பை எடுக்கிறான் மைக்கி. அதுல எல்லாமே ஸ்பானிஷ்ல எழுதியிருக்கு, ஸோ மவுத் அதை டிரான்ஸ்லேட் பண்றான். அந்த மேப்ல ஒன் ஐட் வில்லி அப்படின்றவனை பத்தி போட்டிருக்கு. அந்த பேரை கேட்ட உடனே மைக்கிக்கு அவன் அப்பா சொன்ன கதை ஞாபகம் வருது. அதாவது ஒன் ஐட் வில்லின்றவன் ஒரு பெரிய கொள்ளக்காரன், அவன்கிட்ட சக்கமான டைமண்ட்ஸ் ஜுவல்ஸ் காசு எல்லாமே இருக்கும். அவனை போலீஸ் பிடிக்க முடியாம ரொம்ப திணறிட்டு இருப்பாங்க. போலீஸ்ட இருந்து தப்பிக்க அவன் என்ன பண்ணிருப்பானா, ஒரு குகை மாதிரி உருவாக்கி அதுக்குள்ள போய் இருந்திருக்கான். ஆனால் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த குகையை சுற்றி ஃபுல்லாக செவரை கட்டிட்டாங்க. அவரால் வெளியவே வர முடியலை, யாராலையும் உள்ளே போக முடியலை. ஆனால் அதுக்குள்ளே அவனோட புதையல் எல்லாமே இருக்குது. அந்த குகைக்குள்ளே நிறையா பேர் போக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் உள்ளே வர்றவங்களை கொல்ல நிறையா பூட்டி ட்ராப்ஸ் கூட. டே அது பூபி ட்ராப்ஸ், ஆமாம் அதை தான் நானும் சொன்னேன், அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு மைக் சொல்கிறான். அப்போ நம்ம அறிவாளி சங்க் சூப்பராக ஒரு கேள்வி கேட்குறான், உள்ளே போன எல்லாரும் செத்துட்டாங்கன்னா அப்போ எப்படி இந்த மேப் கிடச்சிதுன்னு. உடனே மைக்கு சொல்கிறான், ஒரு ஆள் மட்டும் இந்த மேப்போட தப்பிச்சு வந்திருக்கிறதா எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னு. என்னடா இவன் மாற்றி மாற்றி சொல்கிறானேன்னு. சரிடா மைக்கி நம்புறேன் நம்புறேன்னு நக்கலாக சிரிச்சுட்டு போகிறான் சங்க். அடுத்து ஒரு நியூஸ் பேப்பர் ஃபோட்டோவை கண்டுபிடிக்கிறானுங்க. அதில் செஸ்டர் காப்பர் பாட் அப்படின்ற ஒரு ஃபோட்டோ போட்டு அந்த குகைக்குள்ளே போனவர் திரும்ப வரவே இல்லைன்னு போட்டிருக்கு. உடனே மைக்கி, நான் சொன்னேன்ல இதெல்லாம் உண்மைதான்டா, நம்ம ஏன் அந்த புதையில தேடி அந்த கேவுக்கு போகக்கூடாது, அதை கண்டுபிடிச்சிட்டா எங்கள் வீட்டுக்கு தேவையான காசையும் கொடுத்துடலாம், நாங்களும் ஜப்தி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். நாங்களாம் வரலப்பா அவன் அட்வென்ச்சருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜெர்க் அடிச்சிடறானுங்க. ஆனால் மைக்கி அப்படியே சோகமாக வந்து பேசி எல்லார் மண்டையும் கழுவிடுறான். எல்லாரும் பயங்கரமாக பிளான்லாம் போடுறானுங்க. பிராண்ட்டை நைஸாக பேசுகிற மாதிரி போய் அவனை சேரில் கட்டி போட்டுட்டு அப்படியே அவனோட பைசைக்கிள் டயரில் உள்ள யாரையும் பிடுங்கிட்டு ஜாலியாக கிளம்பிடுறானுங்க ட்ரெஷரை தேடி. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வர்ற மைக்கி அம்மா, நீ இப்போ மைக்கியை கூட்டிகிட்டு வரலனா உன்னை சாவடிச்சிடுவேன்னு சொல்லி பிராண்ட் அனுப்பி விடுறான். அவனும் எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு பைசைக்கிள் எடுக்கிறான். காற்ற வேற பிடிங்கி விட்டானுங்க, செம்ம கடுப்பாயிரான். பக்கத்தில் ஒரு பேபி பைசைக்கிள் வச்சு விளையாண்டுட்டு இருக்கு, அந்த பிள்ளையை தூக்கி போட்டுட்டு அதோட பைசைக்கிள் ஆட்டை போட்டுட்டு போகிறான் பிராண்ட். இங்கே சங்க் கதறிட்டே வரான், எனக்கு பசிக்குதுடா வாங்கடா வீட்டுக்கு போயிடலான்னு. ஆனால் அந்த கேவ் இருக்கிற இடத்துக்கு இவங்க வந்துட்டானுங்க. இங்கே பிராண்ட் பேபி சைக்கிளை ஓட்ட முடியாமல் வந்துட்டு இருக்கான். அப்போ காரில் ரெண்டு கேர்ள்ஸோட பிராண்ட் கூட படிக்கிறவன் ஒருத்தன் வரான். அதில் ஒரு பொண்ணும் பிராண்டும் டேட்டிங் போகிறதா இருப்பாங்க. என்னாச்சு இதில் போகிற வா காரில் ட்ராப் பண்ணுறேன்னு கேட்க, இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு பிராண்ட் சொல்லிட்டு இருக்கான். அந்த பையன் என்ன பண்ணிடுறான், அட வாப்பா தம்பி அப்படின்னு சைக்கிளை பிடிச்சிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிராண்ட் கத்துறான், டே விடுங்கடா ப்ளீஸ்டான், இவன் போகிற ஸ்பீடுக்கு அந்த குட்டி பைசைக்கிள் பாட் பாட்டாக கலர ஆரம்பிக்குது, சரி விட்டுறேன்னு சொல்லி சட்டுன்னு கையை விட நேராக சைக்கிளோட பள்ளத்தில் பறந்து போய் விழுகிறான் பிராண்டு.
இப்போ அந்த பாய்ஸ் நாலு பேரும் மேப் எடுத்து பார்க்குறானுங்க. அவங்க இருக்க இடத்துல இருந்து 100 அடி நார்த் சைட் போகணும்னு போட்டிருக்கு. அவங்களும் கவுண்ட் பண்ணிகிட்டே நடந்து போகிறானுங்க. அங்கே ஒரு பால் அடைஞ்ச ரெஸ்டாரண்ட் இருக்கு. உள்ளே ரெண்டு பேர் போகிறத வேற பார்க்குறானுங்க. சரி வாங்கடா நம்மளும் போவோம் அப்படின்னு உள்ளே போக திடீர்னு புல்லட் சத்தம் கேட்குது. ஜங் பயந்துடுறான். ஏய் கேட்டிங்களாடா கன்ஷாட்லாம் கேட்குது, வாங்கடா போயிடலான்றான். அது பானை உடஞ்ச சத்தம் ஒரு ஏசா அப்படின்னு சொல்லி அவளை ஏமாற்றி உள்ளே கூட்டிகிட்டு போகிறானுங்க. ஜங்க்கு பசிக்குது. சரி ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமான்னு ஒரு டோரை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்தானுங்கள்ல, அவங்க கார் நிற்கிது, அதில் நிறைய புல்லட் ஹோல்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு அலறி ஓடுறான். நிஜமாலே புல்லட் சத்தம் தான் அப்போ கேட்டிருக்கு அப்படின்னு உள்ளே போனால் அங்கே ஒரு லேடி பின்னாடி நிற்கிது. அவள் யாருன்னா அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்தானுங்கள்ல அந்த திருடனோட அம்மா. இவங்க எல்லாரும் பார்த்து பயந்துடுறானுங்க. வாங்க பசங்களா என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்க எல்லாரும் தண்ணி தண்ணி தண்ணின்றானுங்க. ஆனால் மவுத் மட்டும் வந்து ஒரு பெரிய மெனுவே சொல்கிறான். அதெல்லாம் உனக்கு கிடையாது, உன் ஆக்க வேணா ஃப்ரை பண்ணி தரேன்னு கத்தி எடுக்க எல்லாரும் கதற ஆரம்பிச்சிடுறானுங்க. மைக்கு எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்ல அந்த லேடி ரைட் சைடு இருக்கு பாத்ரூம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். ஆனால் அந்த மைக்கு பாத்ரூம் போகாமல் அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு தேடி பார்க்குறான். அங்கே ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. அந்த சேரில் கட்டி போட்டிருக்கானுங்க. அதை ஒளிஞ்சு நின்று மைக்கி பார்த்துட்டு இருக்கான். இப்போ பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து வாயை பொத்துறான். யாருன்னா அவன் அண்ணன் பிராண்டு. எல்லாரையும் வெளியே தூக்கிட்டு வந்துடுறான். வெளியே மறைஞ்சு நின்று இப்போ அந்த மூணு பேரும் காரில் வெளியே போகிறத பார்க்குறானுங்க. திரும்ப மைக்கி சோகமாக பேசி எல்லாரையும் வாங்கடா திரும்ப உள்ளே போகலான்னு கன்வின்ஸ் பண்ணிடுறான். இப்போ அங்கே அந்த காரில் வந்த ரெண்டு கேர்ள்ஸும் பிராண்டை தேடி வந்துடுறாங்க. கதவு பூட்டு போட்டு பூட்டியிருக்கடா அப்படின்னு மவுத் சொல்ல அப்பாடா அப்போ வாங்கடா வீட்டுக்கு போயிடலான்னு சங் சொல்கிறான். உங்கள் அம்மா குளிக்கிற ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, காசு கொடுத்தனா அதை நான் திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு மவுத் சங்கை வேணும்னே வெறுப்பேத்த. சங் கோவமாக சண்டை போட வர்றான். அப்போ மவுத் விலக டோரில் மோதி டோர் ஓப்பன் ஆகிடுது. இப்படி தான் சங்க் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறானுங்க. பிராண்ட் அந்த ரெண்டு கேர்ள்ஸ்டையும் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் என் பிரதரை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். மைக்கி சொல்லிகிட்டு இருக்கான், இந்த பில்டிங்கில் தாண்டா அந்த கேவ் இருக்குது, அதுக்கு அடியில் போனோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ட்ரெஷர் கிடைக்கும்னு. அந்த கேர்ள்ஸ் ரெண்டும் காலில் எதையோ மிதிக்க ஏதோ பார்க்கவே கேவலமான ஒன்று அதில் கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்து அலறி அடிச்சுட்டு இதுங்களும் அந்த பில்டிங்குள்ளேயே ஓடிடுதுங்க. எல்லாரும் அந்த கேவுக்கான வழி எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் பிராண்டும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும் கிடைக்கிற சந்தலெலாம் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்குதுங்க. அப்போ சங் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு தண்ணி கேனத்தோட அதை போட்டு உடச்சிட்றான். ஆனால் அந்த தண்ணி எல்லாமே ஒரு இடத்த நோக்கி ஃப்ளோ ஆகுது. அப்போ மைக்கி உன்னை கண்டுபிடிச்சிடறான் ஒரு பேஸ்மெண்ட் ஹோல் இருக்கிறத. சரி அதுக்குள்ளே போகலான்னு எல்லாரும் ரெடியாக சங்க் மட்டும் நான் வரலப்பா அப்படின்னு கிளம்புறான். அவனுக்கு ஐஸ்கிரீம் ஸ்மெல் வருது. பக்கத்தில் இருக்கிற ஒரு கேபினை ஓப்பன் பண்ணுறான். உள்ளே ஃபுல்லாக ஐஸ்கிரீம் செம்ம ஜாலியாகிடுறான் சங்க். அவன் பின்னாடி பார்த்தா ஒரு போனால் நிற்கிது. அதை திருப்பி பார்த்தோன்னே கதறான் பயத்தில் சங்க். அந்த நேரம் பார்த்து வெளியே போன மூணு பேரும் திரும்பி வர அந்த பணம் கூடவே கபோர்டில் ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க எல்லாரும். அந்த திருட்டு பசங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் சுத்தமாக ஆகாது. ஏண்டா என் பீஸாவை எடுத்து திங்கிற அப்படின்னு சொல்லி சண்டையில் கன் எடுக்கிறானுங்க. அவங்க அம்மா ஆமாண்டா ஒரு பீஸா காண்டி ரெண்டு பேரும் சுட்டுட்டு செத்துருங்க அப்படின்றான். இந்த பேஸ்மெண்ட்குள்ளே போகலான்னு எல்லாரும் கபோர்ட்லேருந்து வெளியே வந்துடுறானுங்க. சங்கை மட்டும் மறந்து உள்ளேயே விட்டுறானுங்க. இப்போ சங்க் உள்ளேயே அந்த பாடி கூட மாட்டிக்கிட்டான். கதறிட்டு இருக்கான், ப்ளீஸ்டா காப்பாத்துங்கடா பயமாக இருக்குடான்னு. போனால் வேற அவன் மேலேயே விழுந்துட்டு இருக்கு. எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சு வந்துடுறான். பேஸ்மெண்ட்குள்ளே இருக்கிற மைக்கி சங்கிட்ட நீ போய் வேகமாக போலீஸை கூட்டிகிட்டு வா, அப்போ தான் எங்களால் வெளியே வர முடியும்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறான். சங்கும் சூப்பராக எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறான். ஆனால் வெளியே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஆனால் சங்க் நான் இருட்டுக்கெலாம் பயப்பட மாட்டேன்ப்பா, ஐ லவ் டார்க் டார்க் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனே மனசை தேத்திட்டு ஆறுதல் சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். கடைசியா ரோடுக்கு வந்து ஒரு காரை ஸ்டாப் பண்ணிடுறான். சார் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கிட்டாங்க, அங்க திருட்டு பசங்க வேற இருக்காங்க, ப்ளீஸ் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருங்க சார் அப்படின்னு. பார்த்தா உள்ள இருக்கிறதே அந்த திருட்டு பசங்க தான். நம்ம சங்கை கொத்தா தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்கே அந்த பேஸ்மெண்ட்குள்ளே போன எல்லாரும் அங்கே சிட்டிக்குள்ளே போகிற வாட்டர் பைப்ஸ் கனெக்ஷன் இருக்கிறத பார்க்குறாங்க. இதில் கத்துங்க ஊருக்குள்ளே பைப்பை திறக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம சத்தம் கேட்கும், நம்மளை காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து கத்து அங்கே சிட்டிக்குள்ளே பைப்பில் ஒருத்தன் தண்ணி குடிக்க வரான். இவங்க கத்துன கத்தில் அவன் பைப்பில் அடி வாங்கினது தான் மிச்சம். அடுத்த சீனில் சங்கை கூட்டிகிட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு தக்காளியை போட்டு அரைச்சிட்டு அடுத்து உன்னோட சுண்டு வரல போட்டு அரைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவனை உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டுட்ருக்கானுங்க. ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலையே சங்க், இந்தா இந்த பேஸ்மெண்ட்குள்ளே தான் போனானுங்க, ட்ரெஷரை தேடி தான் வந்தோம் அப்படின்னு எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்றான். டே என்னடா கதை சொல்லிகிட்டு இருக்க, ஒழுங்காக நடந்த எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்னு கேட்க எல்லாத்தையுமா அப்படின்னு கேட்டுட்டு சங்க் அவனுக்கு மூணாம் கிளாஸில் நடந்ததுலேருந்து ஒன்று விடாமல் சொல்லிட்டு இருக்கான். சே இந்த சின்ன பையன் வாழ்க்கையில் இவ்வளோ சோகமா அப்படின்ற மாதிரி அந்த திருடங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் தான் ஏதோ சொல்கிறான்னா நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றா. இங்கே கேவுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கிற பசங்க ஒரு எலும்பு கூடு கீழே கிடக்கிறத பார்த்து பயந்துடுறானுங்க. அது பக்கத்தில் ஒரு ஐடி கார்டு கிடக்கு. அது யாருன்னா செஸ்டர் காப்பர் பாட். அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தானுங்கள்ல அவன் தான், இவனே செத்து போயிட்டான்னா நம்மலாம் காலிடா அப்படின்னு பயப்படுறானுங்க. அவன் வச்சிருந்த கேண்டில்ஸ்லாம் பக்கத்தில் கிடக்கு, அதெல்லாம் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுட்டு கிளம்புறானுங்க. பக்கத்தில் ஒரு நூல் மாதிரி வயர் போகுது, அதை மைக்கு பிடிச்சி இழுத்துறான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது போச்சு இது பூபி ட்ராப்டா, யாரும் நகராதிங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த ட்ராப் ஆக்டிவேட் ஆகி மேலேருந்து ஒரு கல் டேட்டா மேலே விழ போகுது. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகுறானுங்க.
ஹே, இதுக்குள்ளேருந்து ஏதோ சத்தம் கேட்குதுறான்னு ஒரு கல்லை தள்ளுறானுங்க. உள்ளேருந்து ஒரு வவ்வால் குடும்பமே பறந்து வந்து எல்லார் மண்டையும் கொத்திட்டு இருக்கு. அதில் ஒரு பொண்ணு போச்சு, ரேபிஸ் வரப்போது சாக போகிறோம் அப்படின்னு அலறிட்டு இருக்கா. ஆனால் இங்கே பாருங்க, சங்க் இன்னும் முடிச்ச பாடு இல்லை, ஓவர் ஃப்ளோவில் போயிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த பேஸ்மெண்ட்குள்ளேருந்து வவ்வாலாக வர, அப்போ இந்த பையன் சொன்னது உண்மைதான் போலன்னு சங்கை கட்டி போட்டு இவன் எல்லாரும் அந்த பேஸ்மெண்ட்குள்ளே போகிறானுங்க. இங்கே சைக்கிள் கேப்பில் மைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான், நான் அவன் அண்ணன் கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச தூரம் உள்ளே போனனோ ஒரு குட்டி வாட்டர் ஃபால் வருது, அதுக்குள்ளே நிறைய காயின்ஸ் வேற கிடக்கு. ஆக்சுவலி அது என்ன பிளேஸ்னா, இவங்க ஊரில் ஒரு கிணறு இருக்கும், அதுக்குள்ளே ஒரு காயினை தூக்கி போட்டு நம்ம ஏதாச்சும் வேண்டிக்கிட்டோன்னா அது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. அந்த கிணத்துக்குள்ளே தான் இவங்க இருக்கானுங்கன்றது புரிஞ்சுக்கிறானுங்க. அந்த கிணத்துக்கு மேலே காரில் வந்தானே ஒரு ஃப்ரெண்டு, ஸ்டார்டிங்கில் அவன் நின்று பேசிகிட்டு இருக்கான். அப்படியே ஆண்டி, அதான் பிராண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடுண்டா அப்படின்னு விஷ் பண்ணி அந்த காயினை தூக்கி உள்ளே போடுறான். அது கீழே இருக்கிறவங்க பிடிச்சி மேலே தூக்கி போட, ஏய் என்னடா காயின் மேலே வருது, ஏய் உள்ளே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கத்த, அப்பாடா நம்மளை காப்பாற்ற ஒருத்தன் வந்துட்டான்டான்னு எல்லாரும் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்குறானுங்க. இங்கே மான்ஸ்டர் கூட சங்கை கட்டி போட்டிருக்கானுங்கள. சங்க், ஹாய் சார், என்னோடய பேர் சங்க் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அந்த மான்ஸ்டர் திரும்பி மூஞ்சியை காட்டுது. அதை பார்த்ததும் சங்க் அலறான். அவன் கத்துறதை பார்த்து அதுக்கு ஜாலியாக இருக்குது போல், என்ஜாய் பண்ணுது. அடுத்து இங்கே சரி ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கயிறு அந்த கிணத்துக்குள்ளே போடுறாங்க. திரும்ப மைக்கி அவனோட சோகமான லெக்சரை போட்டு எல்லார் மனசையும் மாற்றிடுறான். அவங்களும் சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, புதையில எடுத்துகிட்டு தான் போயிடுவோமே அப்படின்னு ஒத்துக்கிறானுங்க. அந்த மான்ஸ்டர் டிவியில் சாக்லேட்டை பார்த்துட்டு இருக்கு. சங்க் சும்மா இல்லாமல், சார் என்கிட்ட ஒரு கேண்டி பார் இருக்குது, வேணுமா அப்படின்னு இந்தாங்க அப்படின்னு மூஞ்சிலே தூக்கி போட்டுடுறான். இப்போ சாதுவாக இருந்தது செம்ம காண்டாயிருது. சாக்லேட்டை எடுக்க முடியலை, நெந்திரிச்சு ஃபுல் பவரை யூஸ் பண்ணி செயின் எல்லாத்தையுமே அத்துருது. ஒரு வழியாக சாக்லேட்டை எடுத்துருச்சு. இப்போ சங்க் சொல்கிறான், சார் நீங்கள் என்னை விட ரொம்ப பசியாக இருப்பீங்க போலையே அப்படின்னு. மான்ஸ்டர் சங்க் கிட்ட வந்து என் பேர் ஸ்லாத் அப்படின்னு சொல்லுது. போச்சு செத்தோன்னு நடுங்கிட்டு இருக்கான் சங்க். ஆனால் ஸ்லாத் அவனுக்கு சாக்லேட்டை ஊட்டி விடுது. சங்கும் எதுக்கும் நம்மளை ஊட்டி விடுவோம் அப்படின்னு அவனும் ஊட்டி விடுறான். ஸ்லாத் பார்க்க தான் அப்படியானா அது ஒரு குழந்தை. இப்போ அடுத்து ஒரு கல்லில் மூணு மார்க் மாதிரி இருக்குது. மைக்கி அவன் அப்பா மியூசியம்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதை அதில் வச்சு பார்த்தா கரெக்டாக செட் ஆகுது. சூப்பர் சூப்பர்னு அதை வேகமாக திருக, அப்படியே மைக்கு கை பிளாக் ஆகிடுது. போச்சுடா அடுத்த பூபி ட்ராப்பை செட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல ஒரு கல் உருண்டு வருது. அது திரும்ப கரெக்டாக டேட்டா நிற்கிற இடத்துல வந்து விழுக, டேட்டா பொத்துக்கிட்டு ஒரு ஓட்டைக்குள்ளே விழுகிறான். இது ஃபுல்லாக ஷார்ப் நைஃபாக இருக்குது, ஜஸ்ட் மிஸ் அதுக்குள்ளே டேட்டா அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே எக்கச்சக்க இன்வென்ஷன்ஸ் வச்சுருப்பான்ல, அதில் ஒன்று யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிடறான். இங்கே சங்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான். போலீஸ், ஏ நீ சங்கு தானே ஆரம்பிச்சிட்டியா அவன் கதையோ ஒழுங்கு மரியாதையாக ஃபோனை வச்சுட்டு போயிடு அப்படின்றான். சார் சார் இந்த டைம் நான் உண்மை தான் சார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சங்க். அப்போ அந்த ஸ்லாத்தும் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போக சங்கும் அதுக்குள்ளே போகிறான். இப்போ மைக்கு யாருக்கெல்லாம் பாத்ரூம் போகணும், இந்த சைடு பாய்ஸ் அந்த சைடு கேர்ள்ஸ் போயிட்டு வாங்கன்னு சொல்ல, பிராண்ட் மட்டும் ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு குகைக்குள்ளே போகிறான். மைக்கு ஒரு மாதிரி பார்க்க, இது மென்ஸுக்குப்பா அப்படின்றான். இங்கே ஸ்லாட் சங்கை சேஃபாக கூட்டிகிட்டு போகுது அந்த பேஸ்மெண்ட்குள்ளே. இந்த டைம் ஆண்டிக்கு பிராண்டை கிஸ் பண்ணணும்னு தோண பிராண்டை கூப்பிடுறா. பிராண்டு பிஸியாக இருக்கிறதுனால மைக்கியை ஏ என்னன்னு போய் பாருடா அப்படின்னு அனுப்பி விடுறான். இருட்டாக இருந்ததுனால யாருன்னே தெரியாமல் பிராண்டு நினச்சிட்டு மைக்கியை கிஸ் பண்ணுறான் ஆண்டி. இப்போ மைக்கிக்கு ஒரே குஷியில் தலகால் புரியாமல் வந்துட்டு இருக்கான். ஆண்டி வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட பிராண்டு பல்லுக்கு பிரேசஸ் போட்டிருக்கானா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அந்த திருட்டு கேங் கரெக்டாக அந்த பசங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டானுங்க. அதை பார்த்து எல்லாரும் வேகமாக எஸ்கேப் ஆகுறானுங்க. ஒரு குகைக்குள்ளே போகிறானுங்க. அந்த குகையோட ஷேப் இப்படி தான் இருக்குது. உள்ளே போனால் தண்ணிக்கு நடுவில் ஒரு பாலம் மாதிரி போகுது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து போகணும், இல்லைனா வழுக்கும். பின்னாடி திருட்டு கேங் துரத்தவும் டேட்டா அவனோட அடுத்த கண்டுபிடிப்பை யூஸ் பண்ணுறான். ஒரு பட்டன் அமுக்குறான், க்ரீஸ் மாதிரி அவனோட ஷூவில் இருந்து வருது. அது தெரியாமல் ஃபஸ்ட்டு ஒருத்தன் நடக்க கரெக்டாக அந்த க்ரீஸ் மேலே காலை வச்சிடறான். கண்டமேனிக்கு அடிபட்டுருது அவனுக்கு. அடுத்து அவனை ஃபாலோ பண்ணி தம்பி வர்ற அவனும் அதே மாதிரி விழுகிறான். அவனுக்கு அம்மா என்னடா விளையாடுற டைம் ஆடா இது அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இப்போ பசங்க கடைசியாக ஒரு இடத்த ரீச் பண்ணிட்டானுங்க. ஒரு பெரிய எலும்புக்கூடு செட்டப் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு நோட்டீஸ் வேற இருக்குது. அதை மவுத் எடுத்து படிக்கிறான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நீங்கள் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாவுதாண்டா அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாரும் போச்சு அம்பிட்டு தாண்டா செத்தோம் அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. அது என்னென்னா ஒரு பியானோ செட். அந்த மேப்புக்கு பின்னாடி அந்த பியானோவில் என்ன கீ வாசிக்கணும் அப்படின்றத போட்டிருக்கோம். கரெக்டாக வாசிக்கணும். ஆண்டி பிராண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அறகுறையாக தான் பியானோ வாசிக்க தெரியும். சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு செம்ம பதட்டத்தோட ஃபர்ஸ்ட் பட்டன் அமுக்குறா. ஒரு டோர் லைட்டாக ஓப்பன் ஆகுது. ஏய் சூப்பர் சூப்பர் அடுத்து அமுக்குன்னு சொல்ல நெக்ஸ்ட் கீயை தப்பாக அமைக்கிறான். அவங்க நிற்கிற இடத்துல பாதிக்கல் விழுக ஆரம்பிக்குது. கீழே பார்த்தா பெரிய பள்ளம். சரி பயப்படாத பயப்படாத அடுத்தது அமுக்கு அப்படின்னு சொல்ல அவளுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் கரெக்டாக அமைக்கிறான். டோர் பாதி ஓப்பன் ஆகிருச்சு. அதுக்குள்ளே அந்த திருட்டு கேங் வந்துடுறாங்க. நம்ம டேட்டாவை பிடிச்சிடறாங்க. டேட்டா தான் உள்ளே நிறையா வச்சிருப்பானே. இப்போ ஒரு பட்டனை அமுக்குறான். உள்ளேருந்து ஒரு பாக்ஸிங் பஞ்ச் வந்து அவங்க மூஞ்சிலே ஒரு குத்து விடுது. என்னமா கண்டுபிடிச்சிருக்கான்ல பையன். அடுத்த கீ என்னன்னு பார்க்கலாம்னா அந்த இடத்துல மேப் லைட்டாக கிழிஞ்சிருக்கு. ஐயோ அடுத்த கீ ஏ ஷார்ப்பா பி ஃப்ளாட்டான்னு தெரியலையே அப்படின்னு ஆண்டி கதறா. மைக்கி நீ கரெக்டாக அமுக்கலைன்னா நம்ம எல்லாரும் ஃப்ளாட்டு தாமா அப்படின்னு அவளை ரசிச்சுட்டே ரைமிங் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் எப்படியோ ஒரு வழியாக கரெக்டான கீ அமுக்க டோர் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருது. எல்லாரும் அதுக்குள்ளே போயிடறானுங்க. அடுத்து வாட்டர் ஸ்லைட், செம்ம ஜாலியாக போகிறாங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே.
அடுத்து ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் வருது. அதுக்குள்ளே பைரேட் ஷிப் ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் செம சந்தோஷம், ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோண்டா அப்படின்னு. உள்ளே நடந்து போகிறப்ப திரும்ப டேட்டா பொத்துக்கிட்டு ஒரு ஓட்டைக்குள்ளே விழுந்துடுறான். உள்ளே பார்த்தா எக்கச்சக்க எலும்பு கூடு. டேட்டா கத்துறோம், ஐயோ என்னால் முடியலை, எத்தனை தடவை நானே விழுவேன், இதுக்கு மேலே எலும்பு கூட என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு. அப்போ பிராண்டு, ஏ அதான் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, உள்ளே இறங்கி வராமல் ஏன்டா நீ விழுற அப்படின்னு. என்னடா கேணத்தனமாக பேசுகிற, நானே தெரியாமல் விழுந்துட்டேன், இதில் படியை யூஸ் பண்ண மாட்டியான்னு கேட்குற அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகுறான். இப்போ ஆண்டி ஒரு கயிறை தெரியாமல் இழுத்துறா. போச்சு, நான் அடுத்த ட்ராப்பை செட் பண்ணி விட்டேன் போல அப்படின்னு சொல்ல இன்னொன்று ஓப்பன் ஆகுது. அதை உடச்சி உள்ளே போகிறானுங்க. ஃபைனலி ஒரு டேபிளில் உட்காந்த மாதிரி செத்து போன நிறைய எலும்பு கூடு இருக்குது. நடுவில் நம்ம ஒன் ஐட் விழி உட்காந்துருக்கா. அந்த டேபிள் ஃபுல்லாக வைரம், ஜுவல்ஸ், காசுன்னு எல்லாம் புதையல் தான். எல்லாரும் அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. போடு போடு, எவ்வளோ அள்ள முடியுதோ எல்லாத்தையும் அள்ளிக்கோங்கடா அப்படின்னு பாக்கெட் ஃபுல்லாக நிரப்பிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லா ஜுவல்ஸும் எடுத்து போட்டுக்குதுங்க. ஒன் நைட் வில்லிக்கு முன்னாடி ஒரு தராசு இருக்கு. அதுல இருக்க காயினை பிராண்டி எடுக்க போக மைக்கி, அது வேணாம், அது வில்லியோடது அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாத்தையும் அள்ளிட்டு கிளம்புறப்ப அந்த திருட்டு கேங் கரெக்டாக வந்து எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு கண்ணை காட்டி, டேட்டா மாசா முன்னாடி போய் இவங்களை சமாளிக்க நான் போதுண்டா அப்படின்னு பஞ்சிங் பாக்ஸ் ஆன் பண்ண அது டேட்டா மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு விட்டுருது. அது பார்த்து திருடனுக்கு சிரிப்பு தாங்கலை. ரொம்ப சிரிக்காது அப்படின்னு அடுத்த இன்வென்ஷனை யூஸ் பண்ண எல்லாம் சொதப்பி செம்ம காமெடி ஆயிடுது. கடைசியாக எடுத்ததெல்லாம் இதில் போடுங்கடான்னு மிரட்டி எல்லாத்தையும் வாங்கிடுறானுங்க. அப்போ மவுத்தை பார்த்து அந்த லேடி, என்ன நீ திடீர்னு சைலண்டாக இருக்கியே, சரியில்லையேன்னு வாய்க்குள்ளேருந்து உருவ ஒரு பெரிய முத்து மாலையே வருது. இன்னும் வச்சிருக்கான், மண்டையில் ஒரு தட்டு தட்டினோன்னு நிறைய கல் வேற விழுகுது. எல்லாத்தையும் இந்த லேடி ஒவ்வொரு ஆளாக தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு இருக்கான். இப்போ தான் நம்ம ஸ்லாத்தும் சங்கியும் கெத்தாக ஒரு என்ட்ரி கொடுத்து சர்ரன்னு உள்ளே வர்றாங்க. இப்போ ஸ்லாத்தை திரும்ப அவனுக்கு பிரதர் ஸ்லாத் ஜம்ப் ரோப் விளையாடு அப்படின்னு சொல்லி ஏமாத்துறானுங்க. அதை கட்டி போடுறதுக்காண்டி ஸ்லாத் ஆனால் ஏமாறல, சட்டையை கிழிச்சு சூப்பர்மேன் ட்ரெஸ் போட்டு கெத்து காட்டுது. போச்சு செத்தோண்டா நம்ம அப்படின்னு திருடனுங்க புலம்புறானுங்க. ரெண்டு பேரையும் கைத்தில் கட்டி தொங்க விட்டுறது ஸ்லாத். இப்போ அம்மா கறி ஒரு ஆக்டிங்கை போடுறான். ஸ்லாத் கண்ணா அம்மா கிட்டவா, அம்மா எத்தனை தடவை உனக்கு பாட்டு பாடி தூங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சென்டிமெண்ட்டாக காட்டி அட்டாக் பண்ணுறான். ஆனால் என் கண்ணை நீ தானே இப்படி ஆக்குன அப்படின்னு சுதாரிச்ச ஸ்லாத் அவளை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுறது. மைக்கு புதையில எடுத்துட்டு வந்துடலான்னு சொல்ல, அதை விட நம்ம உயிர் தான் முக்கியம்னு சொல்லி பிராண்ட் வா போலான்னு கூட்டிட்டு போறான். பட் வெளியே போக ஒரு சின்ன கேப் தான் இருக்கு, ரொம்ப இருட்டா வேற இருக்கு. அந்த சாப்பர் கிட்ட இருந்து எடுத்த கேண்டில் யூஸ் பண்றாங்க. அதை பத்த வச்சோன்னு தான் தெரியுது அது கேண்டில் இல்லடா, டைனமைட், ஓடுங்கடா ஓடுங்கடான்னு தெரிச்சு ஓட அது வெடிச்சு அந்த கல் ஓப்பன் ஆகிடுது. அப்பாடா வெளியே போக வழி கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா கிளம்ப இந்த திருடனுங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த தராசுல இருந்து காசு எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா அது ஒரு பூபி ட்ராப், ஒரு பெரிய கல் வந்து வெளியே போற பாதையவே அடைச்சிருது. ஆனால் ஸ்லாத் அது பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த கல்லை மேலே தூக்கி பசங்க எஸ்கேப் ஆக ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு மேலே அதால் முடியலை, ஸ்லாத் உள்ளேயே மாட்டிக்குது. சங்க் ஸ்லாத்தை வாவான்னு கூப்பிட ஸ்லாத் லவ்ஸ் சங்க் அப்படின்னு சொல்லுது. சங்க் அழுதுகிட்டே வெளியே வந்துடுறான். ஒரு வழியாக எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. போலீஸ், ப்ரெஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க அவங்கள பார்க்க. ஸ்லாத்தும் அவங்க அம்மா அண்ணனை கூட்டிகிட்டு கரெக்டாக வெளியே வந்துடுது. எப்படியோ ஸ்லாத்தை பார்த்தோன்னே சங்குக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நீ என் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் வீடு காலி பண்ண சொல்லி மைக் கப்பா கிட்ட சைன் வாங்க டாக்குமெண்ட்டோட வந்துடுறாங்க. அப்போ தான் மைக்கியோட ட்ரெஸ்ஸுக்குள்ள அவன் ஷிப்பில் எடுத்த மார்பிள்ஸ்லாம் இருக்கிறத ஒரு லேடி பார்த்து சொல்ல கடைசியாக தன்னோட வீட்டை மீட்டுடுறான் மைக்கி. இப்போ அந்த பைரேட் ஷிப்பு கடலுக்குள்ளே வந்து நிற்கிது. அதை பார்த்து ஸ்லாத் ஜாலியாக கத்த கூட சேர்ந்த எல்லாரும் கத்துறானுங்க. இதோட இந்த படம் முடியுது. இன்னொரு நல்ல படத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாக்கி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.